இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு வந்த செய்திகள்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் இப்போது இஸ்புல்லா மேலே போர் செய்கிறதை பற்றியான அப்டேட்டான செய்திகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்நேரம் அவங்க சொன்ன தேதிக்கு போரை ஆரம்பிச்சிருக்கணும், அவங்க ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்னும் வந்து இதை குறித்து வந்து இன்னைக்கு ஈரானும் வந்து இஸ்ரேலை வந்து எச்சரிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரான்ஸும் வந்து இஸ்ரேலை எச்சரிச்சிருக்காங்க லெபனான் மேலே போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றியான தகவல்லாம் வந்திருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் 15ஆம் தேதி இஸ்புல்லா மேலே போர் தொடுத்துட்ருப்போம்ண்டாங்க. இப்போ இவங்க என்ன போராக தொடுத்துட்ருக்காங்கன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, 1 மாதம் கழித்து நாங்கள் போர் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா எங்கள்கிட்ட வந்து போர்க்கருவிகள்லாம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் வந்து அமெரிக்காட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், காசாவை வந்து அழிக்கிறதுக்கு தான் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு, ஆனால் இஸ்புல்லா அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை அமெரிக்காவும் ஊடகத்தில் போட்டிருக்காங்க, இஸ்ரேலும் ஊடகத்தில் இன்னைக்கு போட்டிருக்காங்க. போட்டுட்டு அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இஸ்புல்லாவை வந்து எதிர்க்கிறதுக்கான ஆயுதங்களை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பிரான்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அறிவிச்சிருக்காங்க, நீங்க போய் இஸ்புல்லாட்ட சண்டை போட்டுறாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டம், இஸ்புல்லாவோட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சமரசமா போயிருங்க, போரை மட்டும் ஆரம்பிச்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இஸ்ரேல் தரப்புலேருந்து சீறி இருக்காங்க, நாங்கள் வந்து போர் ஆரம்பிச்சா நாங்கள் ஜெயிச்சது தான் போறோம், அவங்க எங்கள்கிட்ட அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் போக ஆரம்பித்தோம்னா அவங்கள ஜெயிச்சிருவோம், நீங்கள் எதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பிரான்ஸை எதிர்த்து வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கு இன்னைக்கு. ஆனால் பிரான்ஸை வந்து இவங்க எதிர்த்து சொல்லணுண்டே அவசியம் இல்லை, அவங்களுடைய நிலைமையே அவங்க இராணுவ தளபதிகள் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பிரான்ஸும் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் இஸ்புல்லா மேலே போற தொடுக்காட்டினா அது இஸ்புல்லாவுக்கு லாபம் இல்லை, இஸ்ரேலுக்கே லாபமான ஒரு காரியம், அதனால தான் பிரான்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. நல்லாவே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான இராணுவ தளபதிகள் சொல்லிட்டாங்க, ஒரே நேரத்தில் மட்டும் 2 பக்கம் போக ஆரம்பித்தா எங்கள் நிலைமை படுமோசமாக போயிடும், இப்போ வந்து வடக்கு இஸ்ரேலில் தாக்கிட்டு இருக்காங்க இஸ்புல்லா. ஆனால் அதே சமயத்தில் ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெற்கு இஸ்ரேலையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே வடக்குலையும் தெற்குலையும் அடி வாங்க முடியாமல் இருக்கிறோம், ஆட்கள் பஞ்சமாக இருக்குது, இதில் வந்து இஸ்புல்லா மேலே தாக்குதல் ஆரம்பிச்சிட்டோம்னா நரக படுகொலியில் தான் நாங்கள் விழுவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ தளபதிகள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிப்போம், இல்லாட்டி நான் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிப்போம்னு சொல்லி போரை ஆரம்பிக்கக்கூடிய ஐடியாவில் தான் இருக்கும்னு சொல்லி தள்ளி தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க போரை ஆரம்பிக்கிறாங்களோ ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்களோ, ஆனால் செப்டம்பர் வரையும் தள்ளி வைக்கிறாங்கன்னா அது வரையும் காசால இவங்க போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நம்ம வந்து போர் நிறுத்தக்கூடிய ஒப்பந்தத்தை பற்றிலாம் பேசுகிறோம் இல்லை, ஆனால் இந்த போர் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி இழுத்துட்ருக்கு. பார்க்க போனால் இவங்களுக்கு இந்த வருஷம் கடைசி வரையும் டிசம்பர் வரையும் இறைவன் தான் காப்பாற்றணும், டிசம்பர் எண்டு வரையும் கூட அழிக்கிறதுக்கான தாக்குதல் செய்கிறதுக்கான பிளானை இப்போ வரையும் வந்து இஸ்ரேல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நம்ம கடந்த வருடமே பார்த்தோம், போர் ஆரம்பிச்சும் போது என்ன சொன்னாங்க, நாங்கள் டிசம்பர் எண்டு வரையும் வந்து தாக்குறதுக்கான ஐடியா வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஜூனில் தான் வந்து ஜனவரியில் தான் இந்த போர் முடிவு கொண்டாங்க, அதே மாதிரி டிசம்பர் வரையும் தாக்குனாங்க, ஆனால் ஜனவரியில் எண்டு வந்துச்சுன்னா எண்டு வரல, இப்போவும் வந்து டிசம்பர் வரையும் இத்தனை அடி வாங்கிட்டு இருக்கும்போது கூட டிசம்பர் வரையும் அவங்க பிளான் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் முழுவதுமே இப்போதான் நம்ம 50 வருஷம் கடந்திருக்கோம், இந்த வருஷம் முழுவதுமே போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவங்களுடைய குறிக்கோளே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40% கட்டிடத்தையும் அழிச்சிடணும், அங்கே இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களையும் வந்து எதையாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க குறிக்கோளோ தவிர வேற எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இந்த போரை செய்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அவர்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கிறனால அவர்கள் சமாளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுவும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கான நிலைமை மாறும், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாம இன்னைக்கு ஈரானும் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து இஸ்புல்லா மேல போர் தொடுத்தா கடுமையான விளைவுகளை வந்து இஸ்ரேல் சந்திக்கும், நினைத்து பார்க்க முடியாத நிலைமையை வந்து உண்டாகும் அப்படிங்கிறதை வந்து ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, இஸ்புல்லாலாம் வந்து ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான் தெரியும், இஸ்புல்லா மேலே இவங்க போர் தொடுப்பாங்க, லெபனான் மேலே இவங்க போர் தொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது மூலமாக வந்து ஈரான் வந்து பக்கபலமாக லெபனானுடைய போரில் வந்து அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறதை வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம்.